அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். அந்த pan சூடானதும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு வதக்கறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் லைட்டா சூடானதும் இதல இந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயத்தை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிடணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். பீன்ஸையும் அதோட வதக்கி விடுங்க. இதோட கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பீன்ஸ் கேரட் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினா கொஞ்சம் அது நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்ப குழைய வச்சு வதக்க வேண்டாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த பீன்ஸ் கேரட்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் கேபேஜ் முட்டைக்கோசு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி இந்த மூணு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். முட்டைக்கோஸு கேரட்டு பீன்ஸு நீங்கள் வேணும்னா வெங்காயத்தால் குடமிளகா அதெல்லாம் கூட சேர்க்கலாம். இந்த மூணு காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு இங்கே வதக்கி விட்றேன். இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு இங்கே நல்லா வதக்கி விடுவோம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸோடு கலந்து நல்லா வதக்கி விடுங்க. சோயா சாஸ் வேணான்னா கூட நீங்கள் விட்டுடலாம். சோயா சாஸ் பிடிக்காதுன்னா விட்டுடலாம். சோயா சாஸ் வந்து கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமாக இருக்கும். உங்களுக்கு வேணாட்டி கூட விட்டுடுங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுருங்க. பொறுமையாக நல்லா சாதத்தையும் சேர்த்து நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா சாதாரண சாப்பாடு வடிப்போம்ல அந்த மாதிரி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சோயா சாஸ் சேர்த்தனால தான் இந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு. சோயா சாஸ் வேணான்னா விட்டுருங்க. இதோட இந்த சாதத்துக்கு தேவையானாலும் லைட்டாக கொஞ்சம் உப்பும் சேர்த்து உப்பு பவுடர் சால்ட் பவுடர் கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடும். இப்போ பாருங்கள் ரைஸையும் நல்லா பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சம் நல்லா பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் கம்மியாக போடுங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப காரம் அடிக்கும் இல்லையா. பெப்பர் போட்டு லைட்டாக கிளறிட்டு இந்த ஸ்டவ்வையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். போட்டு இதை அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். இது வந்து இந்த சோயா சாஸ் ஊற்றுனால தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்திருக்கு. உங்களுக்கு சோயா சாஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அந்த சோயா சாஸை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். சோயா சாஸ் வந்து போட்டால் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா பெப்பர் பவுடரும் போட்டு கலந்து விடுங்க. நிறைய பெப்பர் பவுடர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் கம்மியாக போடுங்க.
கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இந்த ரைஸ் இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, இது ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து லைட்டாக ஆறி இருக்குது. இப்போ இதில் வந்து அஜினமோட்டோன்னு இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், இது வாங்கி கலந்து விடுங்க. இது வந்து ரைஸ் ரொம்ப சூடாக இருக்கும்போது கலக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறினதுக்கு அப்புறமா கலந்து விட்டு ஃபுல்லாக ரைஸில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி விட்டுருங்க. அது ரொம்ப ஒரு பிஞ்சு போட்டால் போதும், அதிகமாக போடக்கூடாது. போட்டால் நல்லா அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு நல்ல சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இது மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்ரும். இப்போ இது ரெடியாக இருக்குது, இதை சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்கு இனி ஹோட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்களே சிம்பிளாக வீட்டிலையே செய்யலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா அந்த அஜினோமோட்டோ போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.